ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் விக்ஸ் கிங்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி சிம்பிளாக அந்த இரும்பு டப்பாவை வச்சு ஒரு அழகான பான் கட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் என்னோடய பாட்டி வீட்டில் இருக்கேன். இங்கே நான் ஏற்கனவே ஒரு பானில் ஒரு செட்டாக மாதிரி கட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அந்த பான் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த பான் கட்டுறதுனா கூலியை நோண்டி அதை நோண்டி இதை நோண்டிலாம் கட்டவே தேவையில்லை. நீங்கள் பான் கட்டுறதுனா டூ சிம்பிள், ஒரு வாளி அல்லது ஒரு டீஸ். நான் வந்து ஏற்கனவே இங்கே கட்டி வச்சுருந்தேன், அது வேலை செய்ய. ஏன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆர்டர் பண்ணது இன்னும் வராததுனால இப்போதைக்கு இந்த இடத்துல யாரும் உழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கம்பு குத்தி வச்சுருவேன். இதெல்லாம் ஏற்கனவே நோண்டினது தான், ஆனால் அது செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நான் பாருங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு. இந்த இடத்துல நான் வந்து நிறைய டீஸ் வச்சுருக்கேன், ஒரு பெரிய வாளி வச்சுருக்கேன், அடுத்து இங்கே ஒரு டீஸ் வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் என்னோடய குட்டி பாண்ட். இது தகரம் தான், இந்த அப்புறம் முழுக்க மீன் எல்லாமே கோல்டு பிஷா வச்சாமே. இதுக்கு வந்து நான் எந்த ஆக்சிஜனும் ஃபிக்ஸ் பண்ணல, ஏன்னா இது எதுக்குமே ஆக்சிஜன் தேவையில்லை. பாருங்கள் பாருங்கள், நெஃப்ட் கூட கட்டி வச்சுருக்கு. மேலே வந்து நான் ஏன் வந்து இந்த கட்போர்ட் வச்சு மூடியிருக்கேன்னா, எங்கள் இடத்துல வந்து இங்கே பூனைலாம் நிறையா இருக்கும். இப்போ இருக்கான்னு தெரில பூனைங்க. அது பாருங்க, ஒன்று தான் இருக்குது, அன்றைக்கி ஒரு 10-15 இருக்கும். எல்லாம் உட்காந்து என் மீனை கூட தூக்கிட்டு போயிடுச்சிங்க. ஒரு மீன் உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரில, அந்த டியூப் பக்கத்தில் பாருங்கள், ஒரு காந்தி போய் ஒரு மீன் இருக்குது பாருங்கள், அது வந்து அதிகமாக தூக்கிட்டு போயிடுச்சிங்க. அதனால் நான் அந்த பாக்ஸ் வச்சு மூடி வச்சுருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் டெக்கரேஷன் வேணும், இல்லாட்டி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எடுத்து இது பண்ணுறேன். அதுவும் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், முதல் இந்த பானுக்கு வந்து எந்த ஆக்சிஜன் தேவையில்லை, எந்த மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. நான் இதை ஒரு 2-3 வாரம் இருக்கும் வச்சுக்கோங்க. பாருங்க, இது தகரனால இதில் வந்து ஒரு பாசை பிடிக்கல, ஒன்றுமே பிடிக்கல. அதனால் நீங்கள் தைரியமாக வளர்க்கல. அது வந்து நான் பக்கத்துலேயே சாப்பாடுலாம் வச்சுட்டேன், அக்வாபீட். அன்றைக்கி தான் நான் பழைய வீடியோவில் அந்த போட்டிங்க தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய் பாய்.